பேரியக்கத்தின் தலைவரும் ஒருங்கிணைப்பருமான என்னுடைய தாத்தா பேமா அவர்களும், செம்மை வாழ்வியல் நடுவத்தின் ஒருங்கிணைப்பாளரான மா செந்தமிழன் அவர்களும், என்னை பொறுத்தளவில் என் தந்தை தந்தையின் தந்தை, அவ்வளவுதான். தமிழ் தேசியத்தையும் அரசியலையும் என் தாத்தாவிடமிருந்து நான் பெரிதாக கற்றுக்கொண்டதில்லை. அதை கற்றுக் கொடுக்க சொல்லி என் தாத்தா என்னை வலியுறுத்தியதும் இல்லை. ஆனால் அதற்கு மாறாக நான் என்னுடைய தாத்தாவிடமிருந்து கற்றுக்கொண்டது அறம், சுய ஒழுங்கு, மனக்கட்டுப்பாடு, மனிதநேயம் ஆகியவற்றைத்தான். ஏனெனில் இப்பொழுது என்னுடைய பார்வையில் இருக்கும் உலகத்தில் நான் புரிந்து கொள்வது, நான் முதலில் ஒரு மனிதனாக நேர்த்தியாக இருந்தால் பிறகு என்னிடமிருந்து கொள்கைகள் பிறக்கலாம் என்பதுதான். அந்த வகையில் என்னுடைய தந்தையும் என்னுடைய தந்தையின் தந்தையும் என்னை மனநிறைவாக வளர்த்துள்ளார்கள் என்பதில் எனக்கு மாற்றுக்கருத்தில்லை. மேலும் இப்படிப்பட்ட இரும்பெரும் ஆளுமைகளின் தொடர்ச்சியான நான் இதில் பெருமைப்படவில்லை. முதலில் இவர்கள் செய்ததற்கான வினைப்பலனை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள். இது நான் செய்ததோ அல்லது இவர்களின் மூலமாக நான் பெருமைப்பட்டு கொள்ளாத அளவிற்கு என்னை வளர்த்துள்ளார்கள். மேலும் மிகவும் சிறப்பாக மீன் குழம்பு வைக்கும் என்னுடைய பாட்டி, என்னுடைய தாய், என்னுடைய இரு தங்கைகள் என்று ஒரு அழகான குடும்பத்தினை என் தாத்தா வழியாக நான் பெற்றிருக்கிறேன் என்பதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இப்படிப்பட்ட ஒரு அழகான குடும்பத்தையும் ஒரு வாழ்க்கையும் கொடுத்ததற்கு என் தாத்தாவிற்கு நான் நன்றியெல்லாம் சொல்லப்போவது கிடையாது. ஏனெனில் இது அப்படிப்பட்ட உறவும் கிடையாது. ஆனால் அதற்கு மாறாக நான் இப்பொழுது மிகவும் மன நிம்மதியுடனும் நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறேன். என் குடும்பமும் அப்படித்தான். அதற்கு வாய்ப்பளித்த, என்னை இப்படி உருவாக்கிய என் தாத்தாவிற்கு என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.